டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா, ஞாயிறுதோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொன்னாரு, எப்படி எல்லாம் லவ் பண்ணாரு, இப்ப எப்படி எல்லாம் பண்றாரு சொல்லுங்க. அப்பெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸா வராது, சர்ப்ரைஸே இல்லைனாலும் அது எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸா வரும். இப்போ வந்து நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண, இதான எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்குவாரு. சார் போய் சொல்றாங்க, எனக்கு காலையில கூட சொன்னேன், சாரியில பாத்துட்டு பா சம அழகா இருக்கப்பான்னு சொன்னேன் சார், போய் சொல்றாங்க இல்லன்னு. சரி ஓகே, சாரியில பாத்து அழகா இருக்கேன்னு சொன்னீங்க, பூ வாங்கி தரேன் சொன்னீங்களே, வர வழியில போன் பண்ணிட்டாங்க அர்ஜென்டா ஒரு சொல்லி மறந்துட்டேன். நீங்க தான் தவிர நீங்க தோ கிலோமீட்டர் சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்துட்டீங்களா, இங்க நீங்க தான் அடமுச்சு வாங்கணும், யாரு விட்டது, நீ தானே விட்டேன், நான் கூட சொன்னேன். நடிக்கிறது இவங்க வந்து பா வாட்டர் பாட்டில் எத்தனை வர முடியுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னுவாங்க. திறந்த உடனே வாவ் டைரி மில்க் டீ லவ் யூ வாத்தி, அதெல்லாம் சொல்லணும் சார், சொல்லலாம் திட்டு வாங்குவாங்க. நடிக்க முடியல சார், நான் வெறுத்துட்டேன் சார், முடியலம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் அவர் ஃபேக்காக தான் பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ சார் அவர் சர்ப்ரைஸ்லாம் பண்ண மாட்டார் சார், அப்பயுமே என்னன்னா என்னன்னு பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் பண்ணுவார், என்ன பண்ணுற சாப்பிட்டியா கல்யாணத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டேன்ப்பா அப்படி சொல்லுவேன். அப்புறம் வேற என்னன்னு நான் கேட்பேன், சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு வச்சிருவார். இப்போ என்னன்னா ஹலோ சாப்பிட்டியா, ஓகே பாய். டைம் சேவ் பண்றாரு, சாப்பிட்டியான்னு கேட்டதே ஒரு லவ் தானே சார். சார் ஒரு சில டைம்ல அவரை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், எடுத்தோடனே கூப்பிடுவாய் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு யாரும் கால் பண்ணுறாங்கன்னு வச்சு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மச்சான் கூப்பிட்றேன் மச்சான் மீட்டிங்ல இருக்கேன் மச்சான்னு சொல்லி கட் பண்ணிடலாம் சார். அதே ஒய்ஃப் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதை எப்படி இந்த டைம் மீட்டிங் வைப்பாங்க, நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வாங்க. இல்லை நேற்று கால் பண்ணனே இந்த டைம்ல மீட்டிங் இல்லையா, மீட்டிங்லேயே இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவார் சார். அவர் ரெண்டு செகண்ட் ஃப்ரெண்டுகிட்ட பேசலாம் சார், பொண்டாடி அப்படி கிடையாது சார், 2 மணி நேரம் பேசல மீட்டிங்கை முடிஞ்சிடும் சார். ஒரு வாரம் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருந்தாலும் வச்சுங்களேன், எனக்கெல்லாம் தெரியாது, இப்போ நீ வீட்டுக்கு வர எனக்கு தெரியாது, ஏ மீட்டிங் என் வீட்டுக்கு வரலன்னு வச்சு வீடு ரெண்டாயிடும், நீ வந்து தான் ஆகணும்னுவாங்க சார். சார் புருஷனா இருக்க ரொம்ப கஷ்டம் சார், எங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது.